வண்ணமயமான ஃபேன்சி பார்டருடன் மேட்சிங் வேட்டிகள் மற்றும் சட்டைகளுக்கு உதயம் வர்ணா. ஒரு படத்தினுடைய நம்ம லைஃப் வந்து தொடங்குறதும் முடியறதும் இல்லை. அதனால இது ஒரு ஜேர்னி. எந்த கதையும் கன்வின்ஸ் பண்ணி பண்ணவே முடியாது. ஆக்டர்ஸ் பொறுத்தளவுக்கு அவங்களுக்கா அது அவங்கள பொருத்தி பார்க்க முடியலன்னா அவங்க கன்வின்ஸ் ஆகவே மாட்டாங்க. முதல் அஞ்சு படங்களுடைய ஸ்கேல் ஒவ்வொன்றும் எவ்ரி திங் ஹேட் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் அண்ட் சைஸ். லைஃப்பில் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஒரு படத்தில் இம்மீடியட்டாக திரும்ப வந்து கிடைக்காது. ஒரு ஃபன் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது இந்த ஒரு போட்டியே இல்லைன்னா அதில் தெர் இஸ் நோ நாட் மச் ஃபன். போட்டி போடுற ரெண்டு பேர்த்துக்குள்ளே பகை இருக்காது கண்டிப்பாக. அதை சப்போர்ட் பண்ணி சுற்றி இருக்காங்களே அவங்களுக்குள்ள தான் எப்பவுமே பகை இருக்கும். சினிமா விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். ப்ரொடியூசர் எஸ் ஆர் பிரபு தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காரு சார். வணக்கம் சார். வணக்கம். ஒரு 80-90 போகுமா சார் இந்த ஹார்ட் பீட்? எதுக்கு எக்ஸைட்டட்? தீபாவளி ரிலீஸ் அதெல்லாம் இல்லை, பழகிடுச்சுங்க. முதல் படம்னா இருக்கும், பட்டு ஓரளவுக்கு வயசாகுதுல்ல அதனால பழகிருச்சு. 90s கிட்ஸ் மாதிரி அந்த தீபாவளி எப்படி மறந்து போதோ இதுதான் நார்மல் ஹார்ட் பீட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு மற்ற நேரத்தில் வந்து ஏதோ லோ ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீலில் இருக்கும், இது ரைட் ப்ரெஷர். சூப்பர். உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான படம் கைதி உங்களோட ப்ரொடியூசர் லைஃப்ல? ஒரு கட்டத்தில் வந்து லைஃப்பை வந்து அப்படி டிஃபைன் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எங்களுடைய எண்ணமாக இருக்குது. இது வந்து இது ஒரு ப்ராசஸ் ஆஃப் லைஃப். நம்ம ஒரு படம் பண்ணுறோம், ஒரு படத்தினுடைய நம்ம லைஃப் வந்து தொடங்கிறதும் முடிகிறதும் இல்லை. அதனால் இது ஒரு ஜேர்னி, அதை என்ஜாய் பண்ணிக்கணும். மேபி அது ஒரு இது ஒரு ஜங்ஷன் அப்படி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் ஒவ்வொரு படமும் அந்த அதுக்கான எஃபர்ட் வந்து ஒரு துளி கூட குறைய அதிகப்படுத்தலாமே தவிர குறையக்கூடாது இன்னொரு படத்துலேருந்து அப்படிங்கிறது தான் அல்டிமேட்டம். ஸோ அதனால் ரொம்ப பயமோ படபடப்போ இல்லை வந்து இதுதான் லைஃபு அப்படிங்கிற மாதிரி இல்லை. எவ்வளோ முடியுமோ அதை கொடுக்குறப்போ ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா. ஓகே, நம்ம மேக்ஸிமம் இது பண்ணியிருக்கோம், இதுக்கு மேலே மக்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான். பொதுவாக எல்லா மக்களையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறீங்க டிஃப்ரெண்ட் ஜேனர் ஆஃப் மூவிஸ் கொடுத்து. அருவியாக இருக்கட்டும், இப்போது கைதியாக இருக்கட்டும், எல்லாமே புதுசு புதுசாக ஏதோ ட்ரை பண்ணி பண்ணுறீங்க. இந்த இதெல்லாம் எப்படி நீங்கள் ஸ்டோரி செலக்ட் பண்ணுற விதம் எப்படி சார் இருக்கும்? இல்லை அடிப்படையில் வந்து இது வந்து ஒரு ஒரு நார்மலாக ஒரு ஆடியன்ஸினுடைய மைண்ட் செட்டில் தான் நம்ம ஒரு கதையை கேட்குறோம். கதையை கேட்டதுக்கப்புறம் அந்த கதையை அது ஒரு வியாபார ரீதியில் நம்ம வந்து அது என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு தென் நெக்ஸ்ட் லெவலில் வந்து எல்லாருக்குமான ஒரு ஒரு கலைஞர்கள் யார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்களுடைய ஒரு படைப்பு எத்தனை அதிக மக்களுக்கு போய் சேருதுங்கிறத தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ அப்படி அதிக மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறப்ப அந்த கதையில் அதுக்கு தேவையான அவங்களுடைய இது தேவையான அப்டேட்டு தேவையான விஷயங்கள் வந்து அதில் இருக்கணும்னு பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு கதையை கேட்டோன்னே ஓகே இந்த கதையை பண்ணலான்னப்போ இந்த கதை யாருக்கு போய் சேரும், இதுலேருந்து இன்னும் அடுத்த கட்ட மக்களுக்கு ஒரு செட் ஆஃப் அதிக மக்களுக்கு போய் சேரணும்னா இந்த கதையில் என்ன தேவை இருக்குது அப்படின்னு யோசிச்சு தான் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு படத்துக்கும் முயற்சிகள் பண்ணுறோம். அண்டு ஒரு நேரத்தில் வந்து எய்தர் ஒன்று கதை ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கணும், இல்லை அதை அந்த கதையை கொடுக்குற மெத்தட் இருக்கு இல்லையா ப்ரெசன்டேஷன், அது வந்து ஏதாவது ஒரு வித்தியாசப்படுத்தணும், அதில் ஒரு சின்ன தனித்துவம் இருக்கணுங்கிறதுக்கான முயற்சி வர்றப்போ ஓரளவுக்கு எல்லா மெஜாரிட்டி ஆடியன்ஸ் ரீச் பண்ணக்கூடிய ஒரு கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். சூப்பர். கைதி உருவான கதை உங்கள்கிட்ட எப்படி அந்த கைதின்ற ப்ராஜெக்ட் உங்கள் கைக்கு வந்துச்சு? அது லோகேஷ். அதுதான் நான் ஃபஸ்ட்டு மாநகரம் பண்ண டைம்லேருந்தே வந்து ஒரு டைரக்டர் நீங்கள் ஃபஸ்ட் படம் பண்ணுறப்பே தெரியும் இல்லையா இவங்களோட கண்டிப்பாக நம்ம நிறைய படம் பண்ணுவோம்னு நமக்கு ஒரு இது தோணும். அந்த மாதிரியான டைரக்டரில் முக்கியமான டைரக்டர் லோகேஷ். அந்த மாதிரியான புரிதல் உள்ள ஒரு இது ஒரு மியூச்சுவல் இது இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்கும் டுவர்ட்ஸ் த கிராஃப்ட். அப்படி இருக்கப்போ நெக்ஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் வெவ்வேறு கதைகள் பண்ணலாம்னு சொல்லி ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ரெண்டு கதை எடுத்து வச்சோம். இது டைம் சரியாக இல்லை. அப்புறம் அப்போது ரிலீஸ் ஆகி 1.5 வருஷம் ஆகிடுச்சு. லோயஸோட பேட்ச் அந்த டைமில் அந்த இதில் வந்தவங்க எல்லோரும் ஆளுக்கு ஒருத்தரும் ஒரு படம் ஷூட்டிங்கில் இருந்தாங்க. ஏதோ ஒரு படம் சீக்கிரமாக ஒரு படம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ அப்போ தான் இந்த ஐடியா ஒன்று சின்ன கதையை ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிச்சு. அந்த சின்ன கதை அதுக்கப்புறம் இதில் ஸ்கோப் இருக்குது, இது ஏன் பெருசு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கதையை பெருசு பண்ணிச்சு. அதுக்கப்புறம் கார்த்திகாயிட்ட இந்த மாதிரி ஒரு கதையை லைன் ஒன்று இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டது. அவர் கேட்ட உடனே சரின்ட்டார். ஸோ இப்போ அவர் சரின்ட்டாருங்கிறதுக்காக மறுபடியும் அதை வந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்கோப் லெவல் இன்னொரு மடங்கு ரீமோல்ட் பண்ணணும்.
ஆமாம், இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த கதையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருந்தது, ஒரு சின்ன எக்ஸைட்டிங்கான ஒரு எலிமெண்ட் இருக்குது. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து காஸ்ட் வந்து முக்கியமானதாக இருக்கு. அது அதனுடைய கிராண்டியரை வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அந்தளவுக்கு அதனுடைய கிராண்டியர் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அப்படிங்கிறப்ப, அதுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கிறப்ப தான் அந்த கிராண்டியருக்கு தேவையான பட்ஜெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒன்று ஒர்க் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த கதைக்கு வந்துட்டு மன்சூர் அலிகான் அவரோட கேரக்டருக்கு அந்த அந்த வடிவில் கொண்டு வரப்பட்டதா சொல்லுது. ஆனால் இதில் எப்படி நீங்கள் கார்த்திக் சாரை உள்ளே கொண்டு வந்தீங்க? நாங்கள் கொண்டு வரல, அவர் வந்துட்டார். ஆமாம், அவர்கிட்ட சொன்னப்போ அதை பண்ணுறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னாரு. அதுலேருந்து கூடிய அந்த எமோஷன் வந்து ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எமோஷன், அது வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுங்கிறது ஒன்று இருந்துச்சு. அவருக்கு அந்த இடத்துல அந்த ஒரு ஒரு கைதி அப்படிங்கிறப்போ, கைதி அப்படிங்கிற ஒரு வெளியே வர வர ஒரு ஜெயிலிருந்து வெளியே வர்றவங்க வர்ற நாளில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மனோநிலை அப்படிங்கிறது ஒன்று, அதுக்கு நீங்கள் உள்ளே போய் நிற்கிறப்போ உங்களுக்கு அது வேற ஒரு எமோஷனை தரும் இல்லையா. ஸோ அது வந்து ஐ திங்க் அவருக்கு கனெக்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இம்மிடியேட்டாக பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். தென் எங்களுக்கு அது அவரு அவரே வாலண்டியராக இது பண்ணலான்னு சொல்லி சொல்கிறப்போ அதோட வேற என்ன இல்லை, எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணீங்க? ஏன்னா வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஆக்டர் பாட்டு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. எந்த கதையும் கன்வின்ஸ் பண்ணி பண்ணவே முடியாது ஆக்டர்ஸ் பொறுத்தளவுக்கு. அவங்களுக்கா அது அவங்க அவங்களால அவங்கள பொருத்தி பார்க்க முடியலன்னா அவங்க கன்வின்ஸ் ஆகவே மாட்டாங்க. அதனால் அவருக்கு கேட்டோன்னே அது பிடிச்சிருச்சு, நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணதுனால தான் இது வந்து நடந்ததுன்னு நினைக்கிறேன். மாநகரம் ஃபஸ்ட்டு படம் உங்கள், ஏன்னா நீங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு டேரக்டர், ஸோ ஒர்க்ஸ்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு படத்துக்கும் இந்த இரண்டாவது படத்துக்கும் உள்ள அந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எஃபர்ட் ஒரே எஃபர்ட் தான். ஸோ அந்த சின்சியாரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டுவோர்ட்ஸ் ஆடியன்ஸ் இருக்கு. நீங்கள் ஒரு முதல் படத்தில் வந்து ஒரு ஒரு நிறைய தயக்கங்கள் பயம் ஒன்று இருக்கும், அது வந்து அது ஒரு பெரும்பகுதி வந்து உங்களுக்கு முதல் படம் முடிஞ்சு ஆடியன்ஸோட படம் பார்க்குறப்போ அது வந்து போயிடும். லாஸ்ட் மாநகரம் வந்து படம் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு முதல் வாரம் முடிகிறப்பவே ஃபஸ்ட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கப்போ சொன்ன விஷயம் வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, ஒரு படத்தில் இம்மிடியட்டாக திரும்ப வந்து கிடைக்காது. பெட்டர் நீங்கள் இந்த படம் எவ்வளோ நாள் தியேட்டரில் ஓடுதோ அது வரைக்கும் நீங்கள் எல்லா நாளும் நீங்கள் வந்து தியேட்டரில் ஆடியன்ஸோட பாருங்கள், லைக் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி அங்கே பார்க்க முடிஞ்சாலும் கூட நீங்கள் பாருங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்த ஞாபகம் உண்டு. ஸோ அந்த மாதிரி அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது படம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம், அதனால் உங்களுக்கு நீங்கள் அந்த எஃபர்ட்டு வந்து லோகேஷ்கிட்ட எந்த டைம்லையும் குறைஞ்சது கிடையாது. ஓகே, நம்ம ஒரு விஷயம் கேட்போம், இது வந்து எனக்கு எனக்கு இந்த இடம் டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறப்போ அன்றைக்கி நைட்டுக்குள்ளே லோகேஷ் வந்து அதை கிளியர் பண்ணணும்னு எல்லோரும் இருப்பாப்புல. ஸோ அது வந்து உங்களுக்கு அப்போது யாருடைய ஒரு குறிப்பிட்ட கருத்துக்களையும் ஒதுக்காத ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஒன்று இது நல்லா இருக்குது, இது நான் பார்த்துக்கிற கான்ஃபிடென்ட்டாக என் மேலே கான்ஃபிடென்ட்டாக இதை விட்டுருங்கன்னு சொல்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று நீங்கள் கேட்டது சரி தான், இது இப்படி பண்ணியிருக்கேன், இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வர்றதுன்னா, இந்த ரெண்டும் இருக்கிறப்போ நீங்கள் ஒரு டைரக்டர் வந்து அவர் அவருடைய ஒர்க் அண்ட் சைஸ் இப்படியே இருந்தால் போதும், பட் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறதா என்னுடைய எண்ணம். சூப்பர். கார்த்தி சார், கார்த்தி சார் கூட யார் ரெண்டாவது படம் பண்ணுறாங்க டைரக்டர், அவரோட ரெண்டாவது படம் டைரக்டர் ரெண்டாவது படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ கார்த்தி சாரை வச்சு பண்ணாலுமே அடுத்தடுத்த படங்கள் வந்துட்டு பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக தான் கொடுத்துட்டு வராங்க. இப்போ ரஞ்சித்தா இருக்கட்டும், ரெண்டாவது படம் மெட்ராஸ் கொடுத்தாங்க, இப்போ லோகேஷ் இருக்கட்டும், அப்புறம் ஹெச்வினோ சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு இந்த வளர்ச்சி இதை எப்படி பார்க்குறீங்க சார் கார்த்தி அப்படின்ற? இல்லை அது என்னென்னா அவங்க இப்போது கார்த்தினாவுடைய இது என்னென்னா அவர் சின்ஸ் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அது மணிசார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால அவர்கிட்ட வந்து அவர் பண்ண படங்களுடைய ஸ்கேல் வந்து ஒவ்வொரு படத்தினுடைய ஸ்கேல் முதல் 5 படங்களுடைய ஸ்கேல் ஒவ்வொன்றும் எவ்ரி திங் ஹேட் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் அண்ட் சைஸ். அப்போ அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது சேர்றப்போ அவர் கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து அவர் எப்பவுமே வந்து ஒரு அந்த அந்த கேரக்டர் அதனுடைய சைஸ் தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்பார், அதோடய யதார்த்தம் இருக்கணும்னு பார்ப்பார். அண்டு இது ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு எவ்ரி டயலாக் அந்த சீனில் இருக்கக்கூடிய ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் இதை வந்து ஆடியன்ஸ் சரியாக ரிசீவ் பண்ணிக்குவாங்களாங்கிறது வந்து அவர் ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவர் ஒரு எப்பவுமே அவர் ஒரு கோ டைரக்டர் மாதிரி தான் இருப்பார் அவர் டைரக்டர்கிட்ட. அப்படி அப்படி எடுத்துக்கிறப்போ ஐ திங்க் மேபி அந்த கான்வர்சேஷனில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிஷ்னல் லேர்னிங். அண்ட் ஆல்சோ அவர் சைஸாக வந்து நீங்கள் வந்து
அவருக்கு வந்து ஒரு ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பாய் நெக்ஸ்ட் ஒரு இமேஜும் உண்டு, அதே நேரத்தில் ஒரு ஒரு மாஸ் ஹீரோக்கான ஒரு அப்பீலும் ரெண்டும் ஒரு சேர கலந்துருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் ஒரு சேர இருக்க ஒரு ஒரு ஆக்டரை விட ஒரு செகண்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணுறப்போ மேபி அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஐ மீன் ஐ திங்க் ஏன்னோ அவர் அனதர் ஸ்கேல் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகுது, அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அண்ட் அந்த படங்கள் பார்க்குறப்போ அடுத்த இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ்க்கு வந்து மேபி இந்த சைஸ் ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா நம்மளையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வந்து அவங்க அடுத்த படத்துக்கு அவங்களை கூப்பிட்றதும் ஒரு ரீசனாக இருக்கலாம். தீபாவளி ரிலீஸ் அப்படின்னாலே சகஜம்தான். அதுலேயும் நிறையா படங்கள் காம்படிட்டராக இறங்குறதும் வந்துட்டு ரொம்பவே சாதாரண விஷயம் கோலிவுட்டில். பட் இப்போது பிகில் கைதி இறங்குறது மட்டும் ஒரு மாதிரி பயங்கர சண்டையாகவே பார்க்குறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இதுவும் இதுவும் ஒரு வித ஃபன் தான். ஒரு ஃபன் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது இந்த ஒரு போட்டியே இல்லைன்னா அதில் தெர் இஸ் நோ நாட் மச் ஃபன். மேபி லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ஒரு சைக்கிளுக்கு நம்ம பழகிட்டோம் இல்லையா. தனியாக ஒரே ஒரு படம் மட்டும் தீபாவளிக்கு வந்துச்சு, ஸோ அந்த படங்கள் நல்லா பண்ணுச்சு அப்படிங்கிற இது வரப்போ மேபி திடீர்னு இந்த வருஷம் ஒரு இன்னொரு படம் கூட வர்றப்போ மேபி த சம் சேஞ்ச் இன் த யூனோ வே இட் ஹேஸ் பீன், மேபி அதனால் வரக்கூடிய ஒரு சின்ன போட்டி உணர்வாக இருக்கலாம். அது நல்லது தானே. நிறைய பனிப்போர் பார்க்க முடியுது சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீம் வாரியர்ஸ்லேருந்து ஒரு 5 மணிக்கு ஒரு அப்டேட் வருதுன்னா, கல்பாத்திலேருந்து ஒரு 6 மணிக்கு ஒரு அப்டேட் வருது, இங்கே 7 மணினா அங்கே ஒரு 8 மணி, மாற்றி மாற்றி மாற்றி. இது பனிப்போர் கிடையாது, இது வந்து என்ன சொல்கிறது ரசிகர்களுடைய ஒரு நிர்பந்தம்னு ஒன்று வரும் இல்லையா. இப்போ வந்து நீங்கள் இது ரெண்டு பேர் வந்து போட்டி போடுற ரெண்டு பேர்த்துக்குள்ளே பகை இருக்காது கண்டிப்பாக. அதை சப்போர்ட் பண்ணி சுற்றி இருக்காங்களே அவங்களுக்குள்ள தான் எப்பவுமே பகை இருக்கும். அது சில நேரங்களில் போட்டியாளர்களையும் பலியாடாக்கும், அந்த மாதிரியான விஷயம் தான் நினைக்கிறேன். இங்கே வந்து இங்கே வந்து பணி போகிறோம் பகையோ எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு இது பண்ணுறோம், நம்ம ஒரு படம் நம்ம நம்ம அனௌன்ஸ் பண்ணோம், அனௌன்ஸ் பண்ணுறோம், அனௌன்ஸ் பண்ணுற நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸு பார்த்தியில நாங்கள் பண்ணிட்டோம் பார்த்தியா நீங்கள் உங்களுக்கு வந்து வரலன்னு சொன்னால் இவங்க இம்மிடியட்டாக போய் சீக்கிரம் பண்ணுங்கன்னு அங்கே ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ ஃபேன்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அதுதானே தவிர்த்து இதில் வேறு ஒரு சண்டையெல்லாம் இல்லை. எண்ட் ஆஃப் த டே இதுக்கு வர ஆடியன்ஸ் இதுக்கு வருவாங்க, அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் அதுக்கு வருவாங்க. அண்ட் இதில் போட்ட செலவுகளில் வந்து நீங்கள் திருப்பி எடுக்கலை, நீங்கள் இன்னும் குறைச்சிக்கோ இது பண்ண முடியும், செலவு பண்ணது செலவு பண்ணதான். ஸோ யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் தட் மணி டு கம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்குது, டெஃபினெட் ப்ரொடியூசர்ஸ்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். டெஃபினெட்டாக டெஃபினெட்டாக. ஸோ அதை பெருசாக எடுத்துக்கிறது வந்துட்டு அந்த பக்கம் இருக்கிறவங்களும் இந்த பக்கம் இருக்கிறவங்களும் ஃபேன்ஸு கண்டிப்பாக அது இருக்க தான் செய்யும். எந்த ஆக்டரும் யாரும் சண்டை போட்டுக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து நேரில் பார்க்குறப்போ இல்லை தனிப்பட்ட முறையில் எல்லாருமே பழகிட்டு தான் இருப்பாங்க. ஃபேன்ஸ் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அது வி கான் ஹெல்ப். அதுதான் அவங்களுக்கு அடிஷ்னல் ஃபன், படம் பார்க்குறத தவிர்த்து ஃபேன்ஸுக்கு அதுதான ஃபன். ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கணும்ல. ஆமாம், பரபரப்பாகவே வச்சுக்கணும், பரபரப்பாக இருக்கு. அது நல்லது தானே, சினிமா நல்லா இருக்கும் கண்டிப்பாக. அமைதியாகவே இருந்தால் அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்காது. ஆமாம், அது அது அதை நம்ம பெரிய ரொம்ப என்ன சொல்கிறோம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் கிடையாது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு டேக் இட் அஸ் ஃபன். சூப்பர். ட்விட்டரில் இப்போ ரீசெண்டாக நிறையா பிரச்சனைகள் வந்தாலும் நீங்களும் போயிட்டு அந்த அதில் ட்விட் போட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதும் இந்த இதை பற்றி சொல்லுங்களேன். ட்விட்டர் போர் பற்றி போர் கிடையாது, அது ஃபன் தான். ட்விட்டர் ஃபன். ஆமாம், நம்ம வந்து நான் எப்போவுமே என்ன சொல்கிறது கேஷுவலாக எல்லாருக்குமே நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் நான். ஸோ நார்மலாக அதுக்கு அது வரக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் தான். சில நேரங்களில் நம்ம வந்து எல்லா நேரத்துலையும் சீரியஸாக இருக்க மாட்டோம். சம்டைம்ஸ் நம்மளும் வந்து ஒரு ஃபன்னாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோம், அது நடக்கிறது தான், அது இருக்கும். சூப்பர். லோகேஷ் சொல்லும்போதே படம் ஃபுல்லாமே இருட்டில் தான், ராத்திரி நேரத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் அப்படின்னு சொன்னோன்னா, ஆஸ் அ ப்ரொடியூசராக ப்ரொடக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணுறவராக உங்களுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு சார்? இல்லை, நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் பார்க்குறது இல்லை. ஒரு ப்ராஜெக்ட்டு ஃபஸ்ட்டு கதையை ஓகே பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குற விஷயம் இந்த கதைக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறதான் பார்ப்போம். அண்டு தேவைப்படுற விஷயங்களை முதல்ல லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம பட்ஜெட், அதுக்கு பட்ஜெட் என்னென்னு பார்ப்போம். பட்ஜெட் பார்த்துட்டு பிஸ்னஸோட கம்பேர் பண்ணுவோம். அண்ட் தென் அதிலிருந்து பட்ஜெட்டை வந்து ரீ அலோகேட் பண்ணுவோம், ரீஒர்க் பண்ணுவோம். அது இதுக்கு மேலே ரீஒர்க் பண்ண முடியாதுங்கிறப்போ அந்த படத்தினுடைய சைஸ் ஆஃப் த ஃபிலிம் இருக்கு இல்லையா, அந்த காம்பினேஷன்ஸில் ஏதாவது ஆல்டர் பண்ண முடிஞ்சு வில் ட்ரை டு இம்ப்ரூவைஸ் தி யூனோ கமர்ஷியல் ஆஸ்பெக்ட், அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராசஸ் அது. ஸோ ஓகே, இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, இதுதான் பட்ஜெட்டு, அப்புறம் இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்குறதே கிடையாது. இது கதை, இந்த கதையை வந்து சரியாக டெலிவர் பண்ணோம்னா இவ்வளோ செலவாகும், இதுக்கு இந்த ப்ரொபோர்ஷனேட்டாக பிஸ்னஸ் இருக்கா, இல்லைன்னா அதை என்ன பண்ணுனா அது மாறும். அப்படி ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது. இது உங்களுக்கு எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும், ஒரு விஷயத்தையும் டெலிவர் பண்ணுறப்போ அது எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும்.
அதை ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறது இல்லை. நெக்ஸ்ட்டு சூர்யா சார் படம் ட்ரீம் வாரியர்ஸில் எப்போ எதிர்பார்க்கலாம்? கதையை தேடிக்கிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கிடைச்ச உடனே நிச்சயமாக இம்மிடியட்டாக அண்ணாக்கு பிச் பண்ணிடுவோம். சூப்பர். சுல்தான் படம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஷூட்டில் இருக்குது. இப்போ கூட ஷூட் போயிட்டுருக்கு. அது எஸ் எ ஸ்கேலாக நான் வந்து ஒரு காத்தினாவோட இதில் வந்து ஒரு சிறுத்தை படத்துக்கு அப்புறம் அது ஒரு பிக் ஸ்கேலில் ஒரு ஃபுல் ஆன் ஃபன் கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபில்ம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக சுல்தானாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது, அது எவிடென்ட்டாக தெரியுது. ஐ ஹோப் நெக்ஸ்ட் சம்மர் வில் பி டபுள் த ஃபன். சூப்பர் சார். கைதி பற்றி மக்கள்கிட்ட சொல்லிடுவேன். சினிமாவோட நேயர்களுக்கு வணக்கம். வர தீபாவளிக்கு கைதி ரிலீஸ் ஆகுது. ரெண்டு நாள் முன்னாடியே 25ஆம் தேதி கைதி ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபன் இருக்கும். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அப்பாவுக்கும் மகனுக்கும் அழகிய மேட்சிங் வேட்டி சட்டை கலெக்ஷன்ஸ் வழங்குவோர் உதயம் வர்ணா. கலர்ஃபுல்லாகவும் யூத்ஃபுல்லாகவும் வலம் வாருங்கள்.